ஹாய், குட் ஈவினிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புதிய கண்ணோட்டத்தில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹெல்தி லிவிங் சேனல் பேர் வச்சுருக்கேன். என்ன சார் ஹெல்தி லிவிங் வச்சுட்டு ஒரு ஹெல்த் டிப்ஸும் கொடுக்கல அப்படின்வீங்க? ஆக்சுவலி நான் வந்து ஆல்ரெடி யூ கேன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து சாஃப்டாக உடம்பு குறையுன்றதை பற்றி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து மன ரீதியாக நிறைய பேர் மன அழுத்தத்தில் நிறைய பேர் இருக்கோம். அதை எப்படி ரிலீவ் பண்ணுறது, மன அழுத்தத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றது? நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், நான் ஃபெயிலியர், எனக்கு ஃபெயிலியர் மேலே ஃபெயிலியர் வருது, எப்படி பண்ணாலும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை, இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு ரிலீஃப் தேவைப்படுது, ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர்னு சொல்லுவாங்க. அதை எப்படி வேணால் நம்ம வந்து அதை போக்கிக்கலாம், நம்ம வந்து சமையல் பண்ணி போக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு சமையல் தெரியாதவராக இருப்பீங்க, வீட்டில் நீங்களே முன்னே போய் நீங்களே ஒரு இட்லி பண்ணுறது, ஒரு தோசை பண்ணுறது, இல்லை ஒரு சாம்பார் வைக்கிறது, ஒரு ரசம் வைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர் தான். அது மாதிரி அந்த வகையில் வரும்போது, இந்த மாதிரி செடிகள் வளர்க்குறோம் இல்லையா, குரோட்டன்ஸ் மட்டும் இல்லை, எந்த செடிகள் நம்ம வளர்த்தாலும், வாழை மரமோ தென்னை மரமோ நெல்லிக்காய் மரமோ, இந்த மாதிரி மரங்களும் நம்ம வளர்க்கலாம், குரோட்டன்ஸும் நம்ம வளர்க்கலாம். இது நம்ம டெய்லி காலையில் எழுந்து வந்து வாக்கிங் மாதிரி நம்ம வீட்டை சுற்றியோ இல்லை வெளியில் வாக்கிங் போகும்போது இந்த மாதிரி செடிகள், நம்ம வச்ச செடிகள் எப்படி வளருதுன்னு பார்க்கும்போது அதில் உள்ள சந்தோஷமே வேறு தான். இப்போ சின்ன வீடாக இருந்தால் நீங்கள் வந்து குரோட்டன்ஸ் வளங்க, இப்போ அப்பார்ட்மெண்ட் மாதிரி டைப்பாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி செடிகளை வச்சு வளங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் என்னென்ன செடிகள் வளர்த்துக்கோன்றதை இப்போ நீங்கள் பார்க்கலாம். வாங்க, வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செடி பார்த்தீங்கன்னா ஜம்போன்னு வருது. இது ஒரு ஆன்லைன் ஆப்பில் பார்த்தேன் நான். இது பேர் ஜம்போன்றாங்க, அதாவது சாத்துக்குடி வகையிலேயே இது ஒரு வகை, பெருசே சாத்துக்குடி மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம், வெளியிலையும் வளர்க்கலாம். இது நாங்கள் கேட்டு முன்னாடி வச்சுருக்கோம். இதுவும் ஒரு க்ரீன் மேஜிக்னு சொல்லி ஒரு மணி பிளான்ட் மாதிரி ஒரு வகையானது. இது வந்து பிளாக் மணி பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இதுவும் கேட்டு பக்கத்துலேயே, நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிற கேட்டு பக்கத்தில். இது பேர் ப்ளஷிங் பிளான்ட்ரான் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா கோல்டன் பேத்தோஸ். இதெல்லாம் வந்து மணி பிளான்ட்டுடைய வகைகள் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெக்சிக்கன் மின்ட், இதெல்லாம் நம்ம சளி இப்போ தண்ணியில் சுட தண்ணியில் வச்சு குடிப்போம். இது ஒரு மணி பிளான்ட் வகை தான். இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மணி பிளான்ட்டை வச்சா மணி வளரும்ன்றாங்க. ஆனால் மணி பிளான்ட்டு தான் வந்தது, ஆனால் மணி ஒன்றும் வளரலை எங்ககிட்ட. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓலியண்டர், நந்தியாவட்டை, இந்த மாதிரி அறநெல்லி, அந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நம்ம வீட்டில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மல்லிப்பூ வகை. இதெல்லாம் இப்போது பார்த்திங்கன்னா கல்யாணத்துலேயே, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஃப்ரீயாக அந்த மாதிரி செடிங்கள்லாம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு செடியோ ரெண்டு செடியோ நம்ம அந்த மாதிரி கூட நிறைய கல்யாணத்தை அட்டன் பண்ணி இந்த மாதிரி செடிகளை கூட நம்ம சேகரிக்கலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் மாமியார் நாக்குன்னுவாங்க. இப்போ ஸ்னேக்கு பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் சிங்கிள் ஸ்டெம்னு ஒரு செடி, இது சைனாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம வீட்டில் பப்பாயா ட்ரீயும் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா பப்பாயா வந்து இது பிஞ்சு விட்ருக்கு, பூ விட்டு பிஞ்சு வந்திருக்கு. மேலே பார்த்திங்களா தெரியுதா, சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பப்பாயா, சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன், பப்பாயா ட்ரீலாம் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக இந்த செடியை நான் வந்து ஒரு வீடியோ எடுத்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூச்செடிகள், இது வந்து இட்லி பூன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நல்லா அழகாக இருக்கும். இதெல்லாம் நம்ம காலையில் எழுந்து வாக்கிங் போகிறச்சே பார்க்கலாம். இது ஒரு மல்லிப்பூ வகை, பவழ மல்லின்னு சொல்லிட்டு. இதையும் நான் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது தான் எனக்கு என் ஃப்ரெண்டு அந்த கல்யாணத்தில் கிஃப்டாக கொடுத்தாரு. அதை எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சா நல்லா வளர்ந்துருக்கு. இதை செம்பருத்தின்னு நம்ம இங்கிலீஷில் தமிழில் சொல்லுவோம். இதுவும் காலையில் பார்த்திங்கன்னா இந்த செம்பரத்துலேயே நிறைய வகை இருக்குது. அடுத்தது கல்வாழை, இதில் தாங்க ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. இதை போய் நாங்கள் வாழை மரம்னு நினச்சின்னு இதுக்காக நான் ஒரு பெரிய தொட்டியோ இந்த தொட்டியை வாங்கினேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது கல்வாழைன்னு. அப்போ அதை எடுத்துகிட்டு செவ்வாழை வாங்கி, இது வந்து ஒரு 150 ரூபா தாங்க இந்த செவ்வாழை. ஆனால் இதுக்கு தொட்டி கட்டி எல்லாம் சேர்த்து ஒரு 500 ரூபா செலவாச்சு. அரை நெல்லிக்காய், இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற வீட்லேயே இந்த அறநெல்லிக்காய் வந்து வாடகை வீடு தான் எங்களுது. இந்த வீட்லேயே ஒரு அறநெல்லிக்காய் இருக்குது மரம், பாருங்கள் குட்டியாக தெரியுதா. இப்போ சீசன் இல்லை, அதனால் இல்லைன்னா கொத்து கொத்தாக காய்ச்சி தூங்குங்க இந்த அறநெல்லிக்காய். எங்கள் வீட்டில் நாங்கள் ஊறுகாயெல்லாம் போட்டு ஜாமுன் இதெல்லாம் சாப்பிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோக்கனட் ட்ரீ, அதாவது தென்னை மரம். தென்னை மரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து தென்னை அந்த இது வந்து இளநீர், இப்போ இது பெருசா இளநீராக குடிக்கலாம். ஆனால் அது தானாக விழுந்து விழுந்து நாங்கள் தேங்காவை அனுபவிக்கிறோம் இந்த மரத்துலேருந்து.
இதுவும் காலையில் எழுந்து நான் டெய்லி வாக்கிங் போகிறச்சு, வீட்டை சுற்றி போவேன். இதெல்லாம் பார்க்குறச்சே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்குங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. வணக்கம், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.